சந்திரயான் 3-இல் சிறு பழுது ஏற்பட்டாலும் அதனை ஏஐ எனும் செயற்கை தொழில்நுட்பம் மூலம் சரி செய்யும் என்று விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கூறியுள்ளார். திருச்சியில் விண்வெளி கணித அறிவியல் தொழில்நுட்ப மையத்தை பார்வையிட்டவர் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் விஜயகோபாலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். அதனை பார்க்கலாம். தற்போது சந்திரயான் மூணு செலுத்தப்பட்டிருக்கு. அதோடைய செயல்பாடு உங்களுக்கு திருப்திகரமா இருக்கா? அது என்ன நிலையில இப்ப தற்போது இருக்கு? இல்லை, இதுவரைக்கெல்லாம் சரியாக போயிட்டு இருக்குது. என்ன ரெண்டு முன்னாடி நடந்தது பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட இது 3வது முறையாக நிலவை நாம் அடையிறோம். சந்திரயான் 1 சரி, சந்திரயான் 2 சரி, சந்திரயான் 3, இதுவும் மிக மிக முக்கியமான ஒரு சரி. இந்த ஆராய்ச்சி மூலமா நமக்கு என்ன சார் பலன் இருக்கும்? பலன் அப்படிங்கிறது பல வகைகளுங்க. ஒன்று வந்து இப்போ நம்ம வந்து வர்த்தக ரீதியாக நிறைய செயற்கைக்கோள்கள் நம்ம மற்ற நாடுகளுக்கு செய்கிறதுக்கும் அவர்களுக்கு அங்கிருந்து அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகும். நாளைக்கு நிலவிலேயோ செவ்வாயிலேயோ ஒரு ஒரு கனிம வளம் இருக்குது. அது அது அப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கும் பொழுது அதில் வந்து நாம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ ஏஐ தொழில்நுட்பம் தான் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. விண்வெளித்துறையை பொறுத்த வரைக்கும் இது எந்தளவு பயன்படும் நினைக்கிறீங்க? ஆமாம், விண்வெளித்துறையில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய எந்திரங்கள் எல்லாம் வந்து நம்ம இயக்கிறோம். இப்போ காரே வந்து இப்போ நம்ம இல்லாமல் மனிதன் இல்லாமல் இயங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த தொழில்நுட்பத்தை வந்து விண்வெளித்துறையில் எப்போ வந்துடுச்சு, விக்ரம் இறங்குது அப்படின்னா. இப்போ வந்து சந்திரயான் 2 இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் தொழில்நுட்பம் கூட்டி கொஞ்சம் தப்பாக போயிட்டாலும் கூட அது சரி பண்ணுவதற்கான வாய்ப்புகளை ஏஐ தொழில்நுட்பம் உருவாக்கும். அடுத்ததாக நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் அரச்சலூரில் கரும்பு, வாழை, மஞ்சள் மற்றும் மரவள்ளி கிடங்குகளுடன் கீழ்பவானி கால்வாயில் இறங்கி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். கீழ்பவானி கால்வாயில் ஆகஸ்ட் 15 தண்ணீர் திறக்க கோரியும் கால்வாயின் மண் கரைகளை சேதப்படுத்தி அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை கேட்டு இப்போராட்டம் நடைபெற்றது. கீழ்பவானி பாசனத்திற்கு ஆகஸ்ட் 15 தண்ணீர் திறக்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வமான அரசு ஆணையை வரும் 10ஆம் தேதிக்குள் அரசு வெளியிட வேண்டும். அப்படி வெளியிட தவறினால் திட்டமிட்டபடி ஈரோடு செயற்பொறியாளர் அலுவலகம் முற்றுகையிடப்படும். சென்னை கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்தில் இறந்து கிடந்த தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் உடலை மீட்டு காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். திருநின்றவூரைச் சேர்ந்த 29 லெனின் பேருந்து நிலையத்தில் நுழைவாயில் பகுதியில் அமர்ந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். அவர் நெஞ்சுவலி ஏற்பட்டு இறந்தாரா, வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். கோவை நகரின் பல்வேறு பகுதிகளில் ராகுல்காந்தி புகைப்படம் மற்றும் நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு என்ற வாசகத்துடன் காங்கிரஸ் கட்சியினர் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். ராகுல்காந்தி மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு சென்றதை கொண்டாடும் விதமாக இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. அதில் ராகுல்காந்தி கால்மேல் கால் போட்டபடி அமர்ந்து இருக்கும் புகைப்படம் இடம்பெற்றுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே பேருந்தில் தொங்கியபடி பயணம் செய்த பள்ளி மாணவர்களை ஓட்டுநரும் நடத்துனரும் கீழே இறக்கிவிட்டனர். நாயக்கர்பட்டியிலிருந்து 100 மேற்பட்ட மாணவர்கள் மருங்குளத்தில் உள்ள அரசு பள்ளிக்கு செல்கின்றனர். இவர்கள் பள்ளிக்கு சென்று வர போதுமான பேருந்து வசதி இல்லாததால் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்யும் நிலை நிலவுகிறது. இந்நிலையில் மாணவர்கள் பாதி வழியில் இறக்கிவிடப்பட்டதால் பள்ளிக்கு செல்ல முடியாமல் தவித்தனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கைது செய்ய கோரி ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை இணையினர் புகார் அளித்துள்ளனர். சிறுபான்மையினர் குறித்து சீமான் இழிவாக பேசியுள்ளதாகவும் அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய பேச்சு மிகப்பெரிய ஒரு மனவேதனை எங்களுக்கு மத்தியில் இது ஏற்படுத்துது. நிச்சயமாக சீமான் இப்படிப்பட்ட ஒரு பேச்சை இனிமேல் பேசாமல் கைவிட வேண்டும். அதற்காக இன்றைக்கு நம்ம காங்கிரஸ் கட்சி சிறுபான்மைத்துறை சார்பாக இன்றைக்கு ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு சீமான் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் மேல் அவரை கைது செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கை மனுவாக அவரிடத்து நாங்கள் கொடுத்திருக்கிறோம். வாணியம்பாடி அருகே அரசு பணி வாங்கி தருவதாக 27 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2018 புல்லூரைச் சேர்ந்த 4 பேருக்கு விஏஓ பணி வாங்கி தருவதாக வடிவளம் தோட்டக்கலைத்துறை உதவி அலுவலர் பாலதண்டாயுதம், பரமசிவம், சுரேஷ் ஆகியோர் பணம் பெற்று மோசடி செய்துள்ளனர். இதில் பாலதண்டாயுதம் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது சுரேஷ் கைது செய்யப்பட்டுள்ளார்.
நீலகிரி மாவட்டத்தில் வெள்ளைப்பூண்டு சீசன் தொடங்கியதால் மேட்டுப்பாளையம் சந்தைக்கு வரத்து அதிகரித்துள்ளது. மேட்டுப்பாளையம் சந்தைக்கு கடந்த வாரம் 40 கிலோ கொண்ட 15,000 மூட்டைகள் விற்பனைக்கு வந்தன. 1 கிலோ 200 ரூபாய் முதல் 320 ரூபாய் வரையில் ஏலம் போனது. இந்த வாரம் 25,000 மூட்டைகள் விற்பனைக்கு வந்த போதிலும் 1 கிலோவுக்கு 20 ரூபாய் வரை விலை அதிகரித்துள்ளது. 1 கிலோ பூண்டு 220 ரூபாய் முதல் 340 ரூபாய் வரையில் விற்பனையாகிறது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த துணை வட்டாட்சியரின் இருசக்கர வாகனம் திருடப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை நில எடுப்பு சிறப்பு பிரிவு அலுவலகத்தின் துணை வட்டாட்சியர் மெர்லின் ஜோதிகா தனது இருசக்கர வாகனத்தை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நிறுத்திவிட்டு பணிக்கு சென்றுள்ளார். பின்னர் வந்து பார்த்தபோது வாகனம் மாயமாக இருந்ததால் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பழுதான டிரான்ஸ்பார்மரை சீரமைக்காததால் 5 நாட்களாக மின்சாரமின்றி ஒரு கிராமமே இருளில் மூழ்கி உள்ளது. கடமலை குண்டு ஊராட்சிக்குட்பட்ட கரட்டுப்பட்டி கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு மேல்நிலைப் பள்ளி, கால்நடை மருந்தகம் மற்றும் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த கிராமத்திற்கு 100 கிலோவாட் ஆம்ஸ் திறன் கொண்ட டிரான்ஸ்பார்மர் மூலம் மின்சாரம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு டிரான்ஸ்பார்மர் பழுதாகியும் அதனை சீரமைக்காமல் மின்வாரிய ஊழியர்கள் அலட்சியம் காட்டி வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்நோயாளிகளின் வார்டு, பிரசவ அறை உள்ளிட்டவற்றில் மின்சாரம் இன்றி நோயாளிகள், பச்சிளம் குழந்தைகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். பக்கத்தில் ஜிஹெச் இருக்கு. ஜிஹெச்ல இப்போ டெய்லி டெலிவரிக்கு மட்டும் ஒரு 10-20 பேர் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கரண்ட் இல்லாமல் ரொம்ப சிரமமா இருக்கு. சமையல் பண்றதுலேருந்து தண்ணியிலிருந்து கரண்ட்லேருந்து பிள்ளைங்க படிப்புலேருந்து எல்லாத்தையுமே எங்களுக்கு சிரமம். அந்த வேலைக்கு போறது, கரண்ட் இல்லாத எங்களுக்கு வேலைக்கு போக முடியாது, அந்த ஒரு சூழ்நிலை வந்துருக்கு. நைட்ல ஒரு ஏதாவது வீட்டுல ஏதாவது ஒரு பூச்சி புழு வந்தா கூட பாக்குறதுக்காண்டு ரைட் இருந்தா தான் எல்லாம் நாங்க பாக்க முடியும். எந்த இதுமே இல்ல. செல்லுக்கு சார்ஜ் ஏற்ற முடியல. ஒரு எமர்ஜென்சி கால் வந்தா கூட எங்க செல்லுக்கு சார்ஜ் இருந்தா தான் எதுவும் பேச முடியும், செய்ய முடியும். மேலும் கடந்த ஒரு வாரமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் இரவில் மின் விசிறியை பயன்படுத்த முடியாமல் கடும் புழுக்கத்தில் இருந்து வருவதாகவும் தூக்கத்தை இழந்து தவிப்பதாகவும் கரட்டுப்பட்டி கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 10% மட்டுமே உயிர் உழைக்க வாய்ப்பிருந்த குழந்தைக்கு நம்பிக்கையுடன் சிகிச்சை அளித்த நாகை அரசு மருத்துவர்கள் 100% வெற்றி பெற்றுள்ளனர். நாகை மாவட்டம் கோகூரைச் சேர்ந்த சரண்யா முருகதாஸ் தம்பதிக்கு நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்தது. 7 மாதத்தில் பிறந்ததால் குழந்தையின் எடை 540 கிராம் மட்டுமே இருந்தது. எனினும் மருத்துவமனையில் அளித்த தரமான சிகிச்சையால் குழந்தையின் எடை 100 நாட்களில் 1.5 கிலோவாக அதிகரித்தது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் ஜான்டாம் வர்கீஸ் மகிழ்ச்சியுடன் குழந்தையை ஒப்படைக்க ஆனந்த கண்ணீருடன் பெற்றோர் பெற்றுக்கொண்டனர். உயிருக்கு ஆபத்தான மூச்சு திணறல் மற்றும் கிருமி தொற்று, ரத்த சோகை போன்ற பல பிரச்சனைகளை சந்தித்து செயற்கை சுவாசம் உயிர்காக்கும் மருந்துகள் கொடுக்கப்பட்டு 30 நாட்கள் உயிர் வாழ போராடி வென்றது. குழந்தையை காப்பாற்றிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு பெற்றோர் நன்றி தெரிவித்தனர். அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா பாப்பா வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்காது. அவங்க கொடுத்த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் பாப்பா வந்து இப்போ 1500 வந்துருக்கு. தமிழ்நாட்டில் 600 கிராமுக்கு கீழ் பிறந்து காப்பாற்றப்பட்ட 10வது குழந்தை இது என மருத்துவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மின்சார விநியோகம் இல்லாததால் கருகிய கரும்புடன் வந்து விவசாயி ஒருவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்தார். பணப்பாக்கம் கிராமத்தில் இருந்து கணிசப்பாக்கம் செல்லும் வழியில் உள்ள டிரான்ஸ்பார்மர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பழுதானது. இதனால் இங்கிருந்து மின் விநியோகம் பெற்ற 20 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டன. இப்பகுதியில் விவசாயி சேஷாயி என்பவர் 1.5 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு பயிரிட்டுள்ளார். ஆனால் மின் இணைப்பு இன்றி தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் கரும்பு முழுவதும் கருகி கம்பாக காட்சியளிக்கிறது. மின் இணைப்பு வழங்கக்கோரி பன்ருட்டி மின்வாரியத்தில் முறையிட்ட போதும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழிக்கப்பட்டதாக விவசாயி கண்ணீர் வடிக்கிறார். கடைசி நம்பிக்கையாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். அவங்க 10-10,000 கொடுங்க, ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு கவர்மெண்ட்ல போய் கொட்டி கொடுக்க மாட்டாங்க. உங்க அரசுக்கு பண்ண முடியாது, நீ எங்க வேணாலும் போய் சொல்லுங்க அப்படின்னாங்க. தரேன் 52,000 கூட்டு கடை வாங்கிக்கிறேங்க. எப்படி நாங்க கரண்ட் அடிக்கிறது, சாப்பாட்டுக்கே எப்படி கரண்ட் அடிக்கிறது? கருகிய பயிருக்கு உரிய இழப்பீடு வழங்க விவசாயி கோரிய நிலையில்
உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட நிர்வாகம் உறுதியளித்துள்ளது.